பயிர்ச்செய்கையில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகளின் நோக்கம் சரியான பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளோடு உயர்வானதொரு விளைச்சலை பெற்றுக்கொள்வதாகும். உயர்வான விளைச்சலை பெற்றுக்கொள்வதற்கு தரமான விதைநெல்லின் தெரிவை போலவே நிலப்பண்படுத்தலும் பாரிய பங்களிப்பை செய்கின்றது. நெற்பயிற்சிகையின் சிறந்த வளர்ச்சியை உறுதி செய்து சிறந்த அறுவடையை பெற சரியான நிலப்பண்படுத்தல் அவசியமாகும். நெற்பயிற்சிகையின் முதலாவது நிலப்பண்படுத்தலுக்காக 2 செல்லு உழவு இயந்திரத்தில் பொருத்தப்பட்ட தட்டுக்கலப்பை, 4 செல்லு உழவு இயந்திரத்தில் பொருத்தப்பட்ட தட்டுக்கலப்பை மற்றும் 2 செல்லு உழவு இயந்திரத்தில் பொருத்தப்பட்ட மோல்போல் கலப்பை, அதாவது இறக்கை கலப்பை என்பன பயன்படுத்தப்படுகின்றது. அத்தோடு ரொட்டவேட்டர் என்பது முதல் நிலை நிலப்பண்படுத்தலுக்கான இயந்திரம் அல்ல என்பதையும் நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். 2021-22 பெரும்பகுதிக்கான அறுவடை முடிந்து கொண்டிருக்கின்றது. ஆம், நாம் இப்போது இருப்பது அறுவடை செய்து முடிந்த ஒரு வயல் நிலத்திலாகும். இங்கு நாம் பல்வேறு நிலைகளில் காணப்படும் நெல் அடிக்கட்டை, களை, அத்தோடு விழுந்த நெல்லிலிருந்து முளைத்த நாற்றுகள் என்பவற்றை காணக்கூடியதாக உள்ளது. நாம் இப்போது தயாராவது 2022 சிறுபோக பயிற்சிகைக்கு. அதில் சிறந்த அறுவடையை பெற்றுக்கொள்ள சரியான நிலப்பண்படுத்தல் முறையை நாம் பின்பற்ற வேண்டும். சரியான நிலப்பண்படுத்தலோடு நெல் அடிக்கட்டை, களைகள், நாற்றுகள் என்பவற்றை நன்கு மண்ணோடு புதைத்து அன்னத்தையும் அளிக்க வேண்டும். இப்போது எமது விவசாயிகள் வயலுக்கு நீர் நிரப்பி விதைப்பதற்கு 1 வாரத்துக்கு முன்பாக அல்லது 4 அல்லது 5 நாட்கள் இருக்கும் பொழுது ரொட்டவேட்டர் மூலம் 2 முறை நிலத்தை உழுது விதைநெல்லை விதைக்க பழகியுள்ளனர். ஆம், இப்போது உங்களுக்கு தெரியும், எமது நாட்டின் அதிமேதகு ஜனாதிபதியின் சௌபாக்கிய வேலை திட்டத்தினூடாக நாம் செல்வது சேதன பயிற்சிகை அல்லது பசுமை விவசாய திட்டத்திற்கு எனின் களைகளை முற்றாக அகற்றுவது மிகவும் அவசியமானதொன்றாகும். ஆகவே இங்கு சரியான நிலப்பண்படுத்தல் முறையை பின்பற்றுவது மிகவும் அவசியமானதொன்றாகும். சரியான நிலப்பண்படுத்தினூடாக நாம் எதிர்பார்ப்பது மண்ணை பிறட்டுவதன் மூலம் களைகளை மண்ணுக்குள் புதைத்து களைகளை கட்டுப்படுத்தலாகும். அத்தோடு இது போன்ற இலைகளில் பல்வேறு பூச்சிகள், உயிரினங்கள் காணப்படும். ஆகவே சரியான நிலப்பண்படுத்தலோடு பூச்சி நோயாக்கிகளின் வாழ்க்கை வட்டத்தின் பல்வேறு நிலைகளும் அளிக்கப்படுகின்றது. இவ்வாறு களைகளையும் பூச்சி புடைகளையும் அளிப்பதன் மூலம் நாம் அடுத்த பகுதியில் நெற்பயிற்சிகைக்கு ஏற்படும் பாதிப்புகளை தவிர்த்து சிறந்த அறுவடையை பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு இந்த களைகள் மண்ணோடு கலப்பதால் சேதன பசலையும் நிலத்துக்கு கிடைக்கின்றது. இவை அனைத்தையும் எவ்வாறு செய்வது என்பதை நாம் பார்ப்போம். ஆம், நாம் இங்கு பார்க்கும்போது தெரிகின்றது, 4 சக்கர உழவு இயந்திரத்திற்கு தட்டுக்கலப்பு பொருத்தப்பட்டு நிலப்பண்படுத்தல் மேற்கொள்ளப்படுகின்றது. இங்கு நிலம் கொத்தி புரட்டப்படுகின்றது. இந்த மண்ணை நாம் இவ்வாறு புரட்டி பார்க்கும்போது களைகள் அடியில் புதைந்து காணப்படுகின்றது. அதுபோன்று நெல் அடிக்கட்டையும் புதைந்து காணப்படுகின்றது. நாம் இதை 1 வாரத்திற்கு அல்லது 10 நாட்களுக்கு இவ்வாறு வைக்கும்போது இந்த களைகளும் அடிக்கட்டைகளும் உக்கலடைந்து சேதன பசலையாக மண்ணிற்கு சேர்க்கின்றது. அத்தோடு இந்த நிலப்பண்படுத்தலூடாக சிறந்த வேர் வளர்ச்சிக்காக போதிய அளவு ஆழமான மண் பெறப்படுகின்றது. அதனால் பயிருக்கு ஆழமான வேரினூடாக மண்ணின் அடிப்பகுதியில் உள்ள போஷணையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த களைகளும் நெல் அடிக்கட்டையும் மண்ணில் சேர்க்கப்படுவதால் மண்ணிற்கு சிறந்த போஷணை கிடைக்கின்றது. அத்தோடு இந்த நிலப்பண்படுத்தலின் பின் நீர் கட்டி வைப்பதன் மூலம் நாம் களைகள், நெல் அடிக்கட்டை என்பவற்றை நன்கு உக்களடை செய்ய முடியும் மற்றும் மண்ணையும் நன்கு பண்படுத்தி கொள்ளலாம். அத்தோடு மழையொன்றின் போது அல்லது வயலுக்கு ஈரலிப்பு கிடைக்கும் பொழுது மண்ணின் மேல் காணப்படும் களைகளின் விதைகளும் முளைக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த வயல் நிலத்தில் லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான களை தாவர விதைகள் காணப்படுகின்றது. அதற்கு நாம் கூறுவோம் களை வித்து வங்கி அல்லது களை வித்து சேமிப்பு என்று. இந்த களை வித்து வங்கியில் காணப்படும் களை வித்துக்களை முடியுமான அளவு நிலப்பண்படுத்தலின் போது முளைக்க விட வேண்டும். இதன் மூலம் எதிர்காலத்தில் பயிற்சிகையோடு முளைக்கும் களையின் அளவை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேபோன்று நாம் உலர்வளையம், ஈரவளையம், இடைவளையம் என்பவற்றில் நிலப்பண்படுத்தும் போது மண்ணின் ஈரலிப்பையும் களித்தன்மையையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். கம்பகா, களுத்துறை போன்ற களித்தன்மை கூடிய வயல் நிலங்களை கொண்ட பிரதேசங்களில், அதாவது இந்த அளவு வரை புதையும் சந்தர்ப்பமும் உள்ளது, அதுபோன்ற வயல் நிலங்களில் தட்டுக்கலப்பையை பாவிக்கும் பொழுது அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதிகம் புதையும் களித்தன்மை கூடிய வயல் நிலங்களுக்கு அதை பாவிக்க முடியாது.
அவ்வாறான வயல் நிலங்களுக்கு பாரம் குறைந்த உழவு இயந்திரங்களை, அதாவது 2 சக்கர உழவு இயந்திரங்கள் போன்றவற்றை பாவிக்கலாம். நாம் நிலப்பண்படுதல் பற்றி கதைக்கும் பொழுது 2 சக்கர டிராக்டர்கள் பற்றி கதைக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் எமது விவசாயிகள் பெரும்பாலும் பாவிப்பது 2 சக்கர டிராக்டர்களையே. ஆம், இங்கு நீங்கள் 2 சக்கர டிராக்டரை பயன்படுத்தி மண்ணை புரட்டுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு பாவிக்கப்படுவது ரக்கை, அதாவது மோல்போர்ட் கலப்பை. இது உள்நாட்டில் உள்ள பட்டறையில் தயாரிக்கப்பட்டது. இங்கு காணப்படும் மண்ணானது நன்றாக வெட்டப்பட்டு புரட்டப்படுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு மண்ணை வெட்டி பிறட்டுவதன் மூலம் நாம் முதலில் கதைத்த முதலாம் நிலப்பண்படுத்தலின் நோக்கங்களை அடையக்கூடியதாக இருக்கும். நாம் இதுபோன்று 2 சக்கர உழவு இயந்திரத்தை பயன்படுத்தி நிலத்தை பண்படுத்தும் போது, விசேடமாக உலர் வளையத்தில் 2 சக்கர உழவு இயந்திரத்தை நிலப்பண்படுத்தலின் போதும் நீரை கட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனினும் நிலத்தில் சற்று ஈரத்தன்மை காணப்பட வேண்டும். எமக்கு ஒரு மழையின் பின்னர் ஈரழிப்பு இருக்கும் பொழுது நிலப்பண்படுத்தலை ஆரம்பிக்க முடியும். அவ்வாறு இல்லையெனில் நீரை 2 அல்லது 3 நாட்களுக்கு தேக்கி வைத்து அதன் பின்னர் நிலத்தை பண்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வயல் நிலத்தில் நீர் தேவையான அளவை விட சற்று மேலதிகமாகவே காணப்படுகின்றது. நிலப்பண்படுத்தலின் போது இந்தளவு நீர் தேக்கி வைக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. அத்தோடு இந்த உழவு இயந்திரத்தை பாவித்து ஈரவளைய வயல் நிலங்களையும் பண்படுத்தி கொள்ளலாம். புதையும் வயல் நிலங்களை உழவும் இந்த 2 சக்கர உழவு இயந்திரத்தை இந்த கலப்பையை கொண்டு பண்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இந்த நிலப்பண்படுத்தலின் பின்னர் இந்த வயல் நிலத்தில் கொக்குகள் நிறைந்துள்ளதை காணலாம். இவை இங்குள்ள சிறிய உயிரினங்களை பிடித்து உண்கின்றன. இதுவும் நமக்கு பூச்சிகளின் தாக்கத்தை குறைக்க உதவுகின்றது. நாம் இங்கு பார்ப்பது நான் முன்பு கூறியதை போன்ற முறையில் நிலப்பண்படுத்தி நீர் கட்டி வைக்கப்பட்ட ஒரு வயல் நிலமாகும். நாம் நீர்ப்பாசன தினகணத்தினால் நீர் திறக்கப்பட முன்னர் நிலத்தை பண்படுத்தி வைத்து கொண்டால் அந்த நீரின் மூலம் நாம் உச்ச பயனை அடையலாம். ஆனால் நமது விவசாயிகள் போகத்திற்கான கூட்டத்தை வைத்து நீரை வழங்கும் வரை நிலத்தை பண்படுத்த பார்த்து கொண்டிருப்பார்கள். அது உண்மையில் எமது நாட்டின் ஒரு வளமான நீரை வீண்பிரயமாக்கும் ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. ஆம், இப்போது உலர் முறையில் நிலப்பண்படுத்தப்பட்ட வயல்வெளிக்கு நீரை கட்டி வைக்கப்பட்டுள்ளதை இங்கு நீங்கள் காணலாம். இங்கு நான் முன்பு கூறியதைப் போல களைகள் இங்கு மண்ணில் புதைந்து நன்கு ஊறி காணப்படுகின்றது. அத்தோடு இதில் காணப்படும் பூச்சிப்பிடைகளும் அழிவடைந்துள்ளது. இன்னும் சில நாட்கள் செல்லும்போது இது சிறந்த கொம்போஸ்டாக மாறி மண்ணுடன் கலந்திருக்கும். அதனால் நாம் நிலப்பண்படுத்தலுக்கு வழங்கும் முக்கியத்துவம் நெற்பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கு மிகவும் அவசியமானதொன்றாகும். நிலப்பண்படுத்தலின் இன்னமொரு முக்கியமான விடயம்தான் முதலாவது உழுதலுக்கும் இரண்டாவது உழுதலுக்குமான கால இடைவெளி. முதலாவது நில உழுதலின் பின்னர் குறைந்தளவு 10 நாட்கள் இடைவெளியாவது இரண்டாம் உழுதலுக்கு இருக்க வேண்டும். 14 தொடக்கம் 20 நாட்கள் இடைவெளி காணப்பட்டால் அது மிகவும் சிறந்தது. ஆனால் எமது விவசாயிகள் கூறும் ஒரு விடயம்தான், எமக்கு நீர் கிடைப்பது 2 வாரங்களுக்குத்தான், அதனால் எமக்கு இதை செய்ய முடியாதென்றும், அதனால்தான் நாம் இங்கு தெளிவுபடுத்துகின்றோம், நிலப்பண்படுத்தலுக்கு எமக்கு அந்தளவு நீர் தேவையில்லை என்பதை. மழையின் பின்னர் மண்ணுக்கு கிடைக்கும் ஈரழிப்பை பயன்படுத்தி இந்த நிலத்தை கொத்தி பிரட்டி பண்படுத்தி கொள்ளலாம். மிகவும் உலர்வான மண்ணை கொண்ட பிரதேசங்களில் ஒரு மழையின் பின்னர் அல்லது சிறியளவு நீர்ப்பாய்ச்சி நாங்கள் இந்த நிலப்பண்படுத்தலை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது நாம் முதலாவது நிலப்பண்படுத்தலின் அல்லது உழுதலின் பின்னர் நீர் கட்டி வைத்து ஒரு 10 நாட்கள் இடைவெளியின் பின்னர் எம்மால் 2ம் தர நிலப்பண்படுத்தலை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2ம் உழுதலின் போது ரொட்டவேட்டர்களை நாங்கள் பாவிப்போம். இதன் போது அதிகளவு நீரை வைத்து கொண்டு உழுதல் சிறந்ததல்ல. காரணம், காணப்படும் நீரோடு மண்ணில் காணப்படும் பூசணை பொருட்களும் கழுவி சென்றுவிடும். முதலாம் நில உழுதலின் பின்னர் நீர் கட்டிய வயலுக்கு பூசணை கூறுகளை வழங்குவதற்காக நாங்கள் வைக்கோல், கிளிசரியா போன்றவற்றை இட முடியும். அத்தோடு 2ம் நில உழுதலின் போது அல்லது 2ம் நில உழுதலின் பின்னர் நாம் கருக்கப்பட்ட உமியையும் சேர்க்க முடியும். குறிப்பாக 2ம் நில உழுதலின் போது நாம் கருக்கப்பட்ட உமியை சேர்ப்பதன் மூலம் நாம் அதன் அதிகளவு பயன்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த கருக்கப்பட்ட உமியில் மற்ற சேதன பசலைகளுக்கு இல்லாத ஒரு விசேட இயல்பு உள்ளது. அதாவது மற்ற சேதன பொருட்கள் மண்ணுக்கு இட்டவுடன் விரைவாக உக்கலடைந்துவிடும். ஆனால் கருக்கப்பட்ட உமி அவ்வாறு இல்லை. அதிகளவு நாட்கள் மண்ணில் நிலைத்திருக்கும்.
நமது மண்ணில் காணப்படும் பிரதானமான பிரச்சனைகள் ஒன்றுதான் போஷணப் பொருட்களை பற்றி வைத்திருக்கும் தன்மை குறைவாக காணப்படுகின்றது. பெரும்பாலும் இவை மழைநீரில் அடித்து செல்லப்படுகின்றது அல்லது மண்ணின் அடிப்பகுதிக்கு கழுவப்பட்டு செல்கின்றது. ஆகவே இந்த போஷணக் கூறுகளையும் பற்றி வைத்து கொள்ள உதவ ஒரு முறைதான் இந்த கருக்கப்பட்ட உமி சேர்த்துக்கொள்வது. அதேபோல் இந்த கருக்கப்பட்ட உமியில் சிலிக்கன் காணப்படுகின்றது. இந்த சிலிக்கனை நெற்பயிர்கள் அகத்துறிஞ்சும் போது அதன் நெற்பயிர் உறுதிமிக்கதாக மாறுகின்றது. இதனால் பூச்சிப்பிடுகளின் தாக்கம் குறைவடைகின்றது. அந்த வகையிலும் கருக்கப்பட்ட உமி முக்கியத்துவம் பெறுகின்றது. ஆம், நாம் இப்போது இது போன்ற பரல் அமைப்பு ஒன்று இல்லாமல் எவ்வாறு இலகுவான முறையில் கருக்கப்பட்ட உமியை இலகுவாக தயாரித்துக் கொள்வது என்று பார்ப்போம். இது போன்ற உலர்வான ஒரு இடத்தில் உமியை குவியலாக்கிக் கொள்ளுங்கள். இந்த அளவு உயரத்துக்கு கூட உமி குவியலை இட முடியும். அவ்வாறு இடப்பட்ட குவியலின் உச்சியில் இது போன்ற ஒரு சிறிய குழியை அமைத்து அதில் நன்கு எரியும் சிரட்டை ஒன்றை வைக்க வேண்டும். அவ்வாறு வைத்தவுடன் இந்த தீயினால் உமி எரிந்து கருக்கப்படும். சாதாரணமாக இது போன்ற ஒரு சிறிய உமி குவியலை 3x4 மணித்தியாலங்களில் உமிக்கரியாக மாற்றிக்கொள்ளலாம். அதேபோல் 3 அடி உயரமான ஒரு குவியலெனின் முதல் நாள் மாலை 6 மணியளவில் தீமூட்டி அடுத்த நாள் காலை 6 மணியளவில் இந்த தீயை அணைத்து உமிக்கரியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இடையில் கிளறிவிட வேண்டிய அவசியமில்லை. இங்கு தீ உச்சியில் வைக்கப்பட்டுள்ளதால் உமி அதிகமாக எரிந்து போகாமல் சரியான அளவில் கருக்கப்படும். சாதாரணமாக உலர்காலங்களில் கூட கருக்கப்பட்ட உமியை சேர்ப்பதன் மூலம் பயிர்வேருக்கு தேவையான ஈரப்பதத்தை நாம் பற்றி வைத்துக் கொள்ளவும் முடியும். அதாவது 1 கிலோகிராம் கருக்கப்பட்ட உமியினால் 5 லிட்டர் வரையிலான நீரை பற்றி வைத்துக் கொள்ள முடியும். இதுபோன்று முதல் நில உழுதலின் பின்னர் வயலுக்கு வைக்கோலையும் கிளிசரியாவையும் இட முடியும். நில பண்படுதலின் போது ஏற்கனவே வைக்கோல் காணப்படின் அவற்றையும் மண்ணை புதைத்துவிட வேண்டும். அத்தோடு 1 ஹெக்டேர் வயல் நிலத்துக்கு ஒருவரால் தூக்கக்கூடிய அளவிலான கிளிசரியா கட்டுக்கள் 30x40 கட்டுக்களை வயலுக்கு இடுவதன் மூலம் மண்ணில் நைதரசன் அளவை நாங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம். கிளிசரியாவில் 2 வித நைதரசன் காணப்படுகின்றது. இவ்வாறு இவற்றை இட்டு சில நாட்களின் பின்னர் இலைகள் உதிர்ந்த பின் தடிகளை அகற்றி பின்னர் 2ஆம் உழுதலை செய்து இவற்றை மண்ணினுள் கலந்து விட முடியும். வரும் சிறுபோகத்தில் உங்கள் வயல் நிலத்தில் சரியான நிலப்பண்படுத்தல் முறையை பின்பற்றுவதன் மூலம் உயர்வானதொரு அறுவடையை பெற்றுக்கொள்ளலாம்.